வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு நாங்க கருடகிரி ஃபேமிலி ரெஸ்டாரன்ட் ஆலப்பில இருக்கோம். இங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெனு இருக்கு, எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது என்னது? பீஃப் கறி. இது இது மஞ்சக்குரி ஃபிஷ். என்ன ஃபிஷ்? மஞ்சக்குரி. மஞ்சக்குரி மஞ்சக்குரி. இது வே கேரா. ஹா கேரா 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 மீன். அது பீஃபா? ஃபிஷ்ஷா? ஃபிஷ்ஷோட தலைக்கறி. ஓ, தலை குழம்பு. மீன் தலை குழம்பு. இது என்ன? அது வட்ட மீன். ஃபிஷ். இது டக் கறி. அப்புறம் இது குட்டி குட்டி ப்ரான்ஸ் குழம்பு. ரோஸ்ட்ன்னீங்களா? குழம்பா? ரோஸ்ட். நாட்டுக்கோழி கிரேவி. இது டக் ரோஸ்ட். ஏ, இந்த டக் ரோஸ்ட் பார்க்க நல்லா இருக்கு, இது ட்ரை பண்ணலாம். போர்க் வந்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சிருக்காங்க, அது மேலே எவ்வளோ கேஷ்யூ, ரொம்ப ரிச்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களோட ரெசிபீஸ். இது என்ன? ஷெல்லு. ஆமாம், மசூல்ஸு. அங்கே ஏதோ இருக்கு, கிளறிட்டு இருக்காங்களே. என்னது நான் இது? போர்க் ஃப்ரை வித் த பொட்டேட்டோ. ஆ, ஆ, இது என்னது? இது வெல்லி ஃபேட். ஓ, அது பார்க்க உருளைக்கிழங்கு மாதிரி இருந்தது. போர்க்கோட வெல்லி ஃபேட்டா அது? ஆ, நம்ம சாப்பிட்ருக்கணும் முன்ன பின்ன, சாப்பிட்டா தான் தெரியும். புளி கரைச்சி ஊத்துறீங்களோ? என்ன புளி? குடம்புளியா? ஆ, ஓகே. ம், குடம்புளி. இது இவங்க முழு முழு புளியாக தான் போடுவாங்க, நம்ம புளி தண்ணி ஊற்றுவோம், இவங்க குடம்புளியை அப்படியே போடுவாங்க. இது வந்து இவங்க வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பிளேஸ் அண்ட் மீட் கட் பண்ணுற பிளேஸ். கரெக்டா? தக்காளி, சின்ன வெங்காயம், மாங்காய், இது உருளின்வீங்களா? உளி, உளி, புண்ணு உள்ளி. அது வந்து வெள்ளரிக்காய், மாங்காய், லெமன், பாவக்காய். இன்னும் காய ஆகலைன்னு நினைக்கிறேன். கிரீனால இருக்கும் பாவக்கா? எதுவும் பாவக்கா தான். ஆ, ஓகே. பாவக்காய், பச்சை மிளகாய், வாழைக்காய், பீட்ரூட், வெண்டைக்காய், இது கோவக்காய், கோவக்காய், உருளைக்கிழங்கு, பைனாப்பிள், கேபேஜ், அதுக்கப்புறம் பப்பாளி பழம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கீழும் நிறைய இருக்கு, சொரக்காய் இருக்கு. ஆ, அவி, முருங்கா, முருங்கா, நீட் லாங் பீன்ஸ், பாட்டில் கார்டு. ஆ, பாட்டில் கார்டு. இது பாட்டில் கார்டு. பொடலங்காய், லேடிஸ் ஃபிங்கர். தோ இது பேர் தான் லேடிஸ் ஃபிங்கர். ஓகே, திஸ் இஸ் லேடிஸ் ஃபிங்கர். இங்கே ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டே வச்சுருக்காங்க அண்ட் மீட் வந்து கட் பண்ணுற பிளேஸ். வாங்க வெளியே போய் சாப்பிடுவோம், பசிக்கிறதுடா. தேங்காய் துருவுறது பற்றியா? தேங்காய் துருவுறது. இவங்க தேங்காய் இல்லாமல் செய்ய மாட்டாங்களா? அதுக்கு மிஷின் வச்சுருந்தா தான் லைக். கருடன் வந்து கல் எடுத்துட்டு வர மாதிரி, தென்னை மரம் கல் எடுத்துட்டு வர மாதிரி போட்டோ போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப டெலிஷியஸான மீல்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்களாம். ஸோ நம்ம ஹட் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க, உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அவுட் ஃபிட் கர்டசி பை ஏஎஸ்கே கொச்சோர். அவங்களோட இன்ஸ்டாகிராம் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணுங்க. இது வந்து என்னதான் டோடி ஷாப்பா இருந்தாலும், டோடி வேண்டாம், அது கல் வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஃபேமிலி ரெஸ்டாரண்டா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே பிரைவசி கேபின்ஸ் இருக்கு, அங்க போய் உட்காந்து சாப்பிடலாம். நம்மளுக்கு கடைசியில நான் கேட்டிருக்கேன், வாங்க அங்க போகலாம். ஒரு மாதிரி வாசனை வருதே என்னன்னு யோசிச்சேன். இங்கே ஒரு பாட்டில் கல் வச்சுருக்காங்க, இது தென்னங்கள்லாம் குடிச்சா ரொம்ப ஹெல்தின்னு வேற எல்லாரும் சொல்கிறீங்க, அதுக்காக நான் உங்களுக்குலாம் வாங்கி தருவேன், நீங்கள் யாரும் நினைக்காதீங்கன்ட்டேன். இதை ஷார்ட் எடுத்தோன்னே இந்த கல் இங்கேருந்து போயிடும். என்னவா இருந்தாலும் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இது வந்து ஒரு சத்யா மீல்ஸ், நான்வெஜ் சத்யா மீல். மீன் குழம்பு, அப்புறம் இது ரெண்டு பச்சடி, ஒன்று வந்து பாவக்காய், ஒன்று பீட்ரூட். அப்புறம் இது சிக்கன் குழம்பு, இது அவியல், இது வந்து பொரியல், ஊறுகாய். அப்புறம் இங்கே ஒரு மாங்காய் சம்மந்தி, சாம்பார், கேரளா ரைஸ், பப்படம், மோர் குழம்பு. இது மட்டும் தனியாக வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கினதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன். இது வந்து போர்க் ஃப்ரை, இது கொழா அப்படின்றாங்க. கொழானா எல்லா கிழங்கும் பயிறு எல்லாம் போட்டு செஞ்சுருக்க ஒரு ஐட்டம். இது வந்து கறி மீன் பொளிச்சு, இது பீஃப் ரோஸ்ட், இது டக் ரோஸ்ட், பரோட்டா, ப்ரான் ரோஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இது வந்து நல்ல சுட சுட கேரளா ரைஸ். மீன் குழம்போட தான் சாப்பிட போறேன்.
புளிப்பு, உடம்பு புளி தான் ஃபுல்லா. எவ்வளவு புளி போட்டாங்கல்ல நம்ம மீன் குழம்பு மேக்கிங் பார்த்துருப்பீங்க, அது ஃபுல்லா நிறைய பண்ணாங்க, அதனால அவ்வளவு குடம்பு புளி போட்டாங்க. அடுத்து கறி குழம்பு. சிக்கன் குழம்பு அருமை. எனக்கு இவங்க ரைஸ் பிடிக்காம போயிடுமோன்னு நினச்சிட்டே தான் வந்தேன். எனக்கு ரொம்ப பெரிய ரைஸ், ஃப்ளேவர் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து கோஸ் பொரியல், கோஸ் அண்ட் கேரட். இங்கே தோரன்றாங்க, தேங்காவும் போட்டுக்கு, அவியல், எல்லா காய்கறியும் போட்டு அவியல். இது நம்ம வீட்டில் பொங்கலுக்கு மட்டும்தான் செய்வோம், இது எல்லா நாளும் இருக்குது. இதுலேயும் தேங்காய், கொஞ்சம் புளிப்பும் இருக்குது, நல்லாயிருக்கு. மாங்காய் சம்மங்கி சோறோடு சேர்த்து சாப்பிட்றேன். மாங்காய் தேங்காய், ஏய் சூப்பராக இருக்குல்ல, இது அருமையான டேஸ்ட்டு. புழா வாழா மீன், ஏய் இந்த மீன் குழம்பே வேறு மாதிரி இருக்குடா பார்க்க. ஆத்து மீன், வாவ், நல்ல ஃப்ரெஷ் மீன், ஆத்து மீன், ஆனால் முள்ளு கம்மியான மீன், நல்ல புளிப்பான மீன் குழம்புடாப்பா. இங்கே இருக்கு இங்கே சாப்பிட்ற எல்லா மீன் குழம்பும், இதுவும் சரி அதுவும் சரி, எக்ஸலண்ட்டோ எக்ஸலண்ட் போங்க. வந்து இந்த ஒரு மீல்ஸே போதும் போல இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மீல்ஸு. இது வந்து பாவக்காய் பச்சடி, நாங்கள் அதனாலேயே இதை ட்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு, நான் சாப்பிட்டதே இல்லை. ஏய் அருமையாக இருக்குடா, கசப்பு புளிப்பு, ஏய் சூப்பர் ஐடியா பாவக்காய் குழந்தைங்களுக்கு தரத்துக்கு. தயிரோட புளிப்பு, பாவக்காய், பாவக்காய் வந்து ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க, அருமையாக இருந்துச்சு. பீட்ரூட் பச்சடி, இது ஸ்வீட்டு, அதாவது ஸ்வீட்டுனா காரம் இல்லை, இதில் துவர்ப்பும் புளிப்பும் இருக்குது, இதில் வந்து ஒரு மாதிரி இனிப்பும் புளிப்பும் இருக்குது. நம்ம வந்து இந்த குழா ட்ரை பண்ணுவோம் இப்போது. குழா வித் மீன் குழம்பு தான் சாப்பிட போகிறோம் அன்றைக்கி, ஏன்னா அவங்க சொன்னாங்க. யார் அந்த காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எங்கேயோ சாப்பிட்டேன், அது வந்து கப்பையோட மீன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நாங்கள் நம்ம இதோட சேர்த்து சாப்பிட்டோம், அவ்வளோ இல்லை. பயிர், கிழங்கு எல்லாம் போட்டு தாளித்து நல்லாயிருக்கு. மீன் குழம்போடு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கு, அருமை. கறிமீன் பாத்துருவோமா, இது நல்லா இருக்கு. இவங்களோட மசாலா ரொம்ப டேஸ்டா இருக்கு, அது மாதிரி அரைச்சி போட்ட மசாலா அருமை. பரோட்டா, வாத்துக்கறி, நல்லா கொழுப்பு எண்ணெய் மிதக்க மிதக்க, ஐயோ இந்த சாப்பிட்ட கேரளாவில் சாப்பிட்ட எல்லா டக்குமே சூப்பரான டக்குங்க, ஃப்ளேவர் அருமையாக இருக்கு. அடுத்து ப்ரான் சாப்பிடுவோம். ப்ரானை விட டக்கு தான் சூப்பர். இங்கே எல்லாமே ரொம்ப ரிச்சாக செய்கிறாங்க, எல்லாத்தையுமே முந்திரி பருப்பு, சூப்பராக இருக்கும். பா நல்ல சாப்பாடு, சூப்பராக சாப்பிட்டோம் கருடகிரி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இது ஏன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மென்ஷன் பண்ணுறேன்னா, நீங்கள் டாடி ஷாப்ன்ட்டு இங்கே வராமல் மிஸ் பண்ணிடாதீங்க. சென்னையிலேருந்து வரவங்க, தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க, இல்லை வெளியூர்லேருந்து வரவங்க, இங்கே வந்து அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி ஹட்டு, ஒரு ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு ஒரு ஹட்டு. உங்களுக்கு டாடி கல் வேணும் அப்படின்னா வாங்கி குடிக்கலாம், இல்லட்டா அவங்களோட சாப்பாடை அருமையாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப டெலிஷியஸான ஃபுட்டாக இருந்தது எல்லாமே. இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஆலப்பிலேருந்து ரெண்டு போட் ஹவுஸ் அண்ட் ரெண்டு டாடி ஷாப் போட்டிருக்கேன். போட் ஹவுஸ்லேருந்து டாடி ஷாப்போட டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கம் தான், 18 கிலோமீட்டர்ஸ் ஒரு
இங்கே ஒரு பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. டேக்ஸ் 45 மினிட்ஸ். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் வந்துடலாம். நீங்கள் இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா என்னோட யூடியூப் சேனல் டேஸ்டி வித் கிருத்திகா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.